தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7:18. வில்லியம் சாமர்செட் என்ற ஐரோப்பிய நாவலாசிரியர் தனது 64வது வயதில் தனது சுயசரிதையை எழுத வேண்டும் என்று நினைத்தார். அவர் நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார். ஆனால் தன் சுயசரிதையை த சமிங் அப் என்ற தலைப்பிலே எழுதினார். இந்த 64வது வயதிலேயே ஏன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை தொகுத்து எழுத வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள்? நல்ல உடல் நலத்தோடு தானே இருக்கிறீர்கள், உங்கள் கடைசி காலகட்டத்தில் எழுதி கொள்ளலாமே என்று அவரிடம் கேட்டபோது, நான் நாளிதழை படித்து கொண்டிருந்த போது திடீரென இரங்கல் செய்தி அடங்கிய அந்த பகுதியை பார்த்தேன். ஆகவே எனக்கும் எதுவும் எப்பொழுதும் சம்பவிக்கலாம், எனவேதான் இப்பொழுதே நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை தொகுத்து எழுதிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றார். ஆனால் அதன் பின்பு 27 வருடங்கள் உயிரோடு இருந்து தனது 91வது வயதில்தான் மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் அல்லது இளமையானவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்திய வழிகளை திரும்பி பார்ப்பது நல்லது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில்தான் நாம் இருக்கிறோமா? தாழ்வில் இருந்து நம்மை தேவன் எவ்வளவாய் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க மறக்கவில்லை. தாவீதை தேவன் இஸ்ரவேல் என்கிற தமது ஜனத்துக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த அவனை தேவன் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அவன் போன எவ்விடத்திலும் அவனோட இருந்து அவன் சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினதை தாவீது மறக்கவில்லை. தன்னை பெரிய மனுஷனாய் மாற்றியது தேவன்தான் என்று தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நன்றி கூறினான். தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்றான். மேலும் தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் பலவர்ணமான கற்களையும் விலையேறப்பெற்ற ரத்தினங்களையும் கோமேதகத்தையும் ஏராளமாக கொடுத்தான். பின்பு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், வேலை, ஐஸ்வர்யம், உறவுகள் அனைத்தையும் தேவனே நமக்கு தந்தவர். ஆகவே நன்றியோடு நம் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அவை அனைத்திற்கும் ஒவ்வொன்றாய் நன்றி சொல்லுவோம். தேவன் அதில் பிரியமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நன்றியுள்ளவர்களாய் மாற்றுவாராக. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ காட்லி டே.